ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஆப்பிள் வாட்சோட செட்டப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பிள் வாட்ச் வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம இந்த ஆப்பிள் வாட்ச் வாங்க போயிருப்போம், அப்படி நம்ம ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். இதோட ஆப்பிள் வாட்சோட பாதி அன்பாக்ஸ் வந்து அங்கேயே பண்ணியாச்சு, நம்ம ஆப்பிள் ஷோரூம்லேயே பண்ணியாச்சு. இப்போ வந்து இதோட செட்டப் பார்க்கலாம் எப்படின்னு. இதோட செட்டப் பண்ணிவிட்டு இதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், வாங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். இது ஸ்டாப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு ஆல்ரெடி, என்ன கலர்னு உங்களுக்கு தெரியும். அதனால் இதை ஓரமாக வச்சிடலாம். இதை ஓப்பன் பண்ணலாம். செம்ம ப்ரீமியமாக இருந்துச்சு. நான் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. 45mm. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஸ்டிக்கர் கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்களா? ஸ்டிக்கர்லாம் இதை கொடுக்க மாட்டாங்க போல். இதோடய வாட்சு செட்டப்பு கைடு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு வயர்லெஸ் சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க, வயர்லெஸ் சார்ஜர் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். வாட்ச் அன் ஓப்பன் பண்ணலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வெளியே எடுத்தோன்னு ஆன் ஆகிரும் போல், அந்த மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. பார்க்கலாம். ஆனால் பாருங்கள் கைஸ், எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குதுன்னு பாருங்கள். அப்பா கட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ நம்ம சார்ஜர் போட்டாச்சு. சார்ஜர் போட்டோன்னா ஆன் ஆகிடுச்சு பாருங்க. சார்ஜ் ஏறுது. இத்தனை கோணம் தான் இருக்குது. 45mm. இப்போ ஸ்டாப்பை நம்ம எடுக்கலாம் வாங்க. அது அது வரைக்கும் சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கட்டும். இந்த ஸ்டாப் எடுத்து பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா லாங் சைஸு, இது பார்த்தீங்கன்னா மீடியம்மு, மீடியம்மு, இது வந்து ஸ்மாலு. நம்ம எது எடுக்கலாம்? நம்ம கைக்கு ஸ்மால் தான், ஸ்மால் எடுப்போம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கையாக இருந்துச்சுன்னா இது எடுத்துக்கலாம், மீடியம் லாங் எடுத்துக்கலாம். சார்ஜ் லோவாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம மாட்டிட்டு அப்புறமா சார்ஜ் வைக்கலாம். ஸ்டாப்பை மாட்டிக்கலாம். எப்படி மாட்டுது? இது இப்படி தான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, சவுண்டை கேளுங்க. மாட்டினவுன்னு ஒரு சவுண்டு வரும். அதுச்சா டப் டக்குன்னு ஒரு சவுண்டு வரும். ஓகே, போட்டு பார்க்கலாம். இப்படி தான் நினைக்கிறேன். ஸ்டாப் கரெக்டான கரெக்டாக மாட்டிக்கலாம்னு போட்டு பார்க்கலாம். தப்பாக மாட்டிட்டேன் கைஸ். திருப்பி மாட்டலாம். அதே மாதிரி ஸ்டாப்பை சும்மா உருவக்கூடாது. இந்த இடத்துல பட்டன் இருக்கும் பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு தான் அப்புறம் தான் எடுக்கணும். ஓகே, சும்மா எடுத்தீங்கன்னா வராது. இது வந்து இந்த சைடு மாட்டோம். ஓகே, இது வந்து இந்த உள்ளே போடணும் போல. ஓகே கைஸ், மாட்டியாச்சு.
இப்போ இதை நம்ம சார்ஜ் வச்சுருவோம். சார்ஜ் வச்சுட்டு அப்புறமா நம்ம செட்டப் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு செட்டப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். A few moments later. Wow, guys, finally set up ஆயிருச்சு. வாட்ச் ஃபேஸ் கேலரியை மாற்றுவோமா? இந்த ஃபேமஸான இது, இது ஓப்போ கலர் வந்து வேறு. ஓகே, இது சூப்பராக இருக்குது. ஓகே, ஃபைனலி செட்டப் முடிஞ்சு காய்ஸ். நம்ம இது மட்டும் தான் மாற்றணும். சிம் கார்டு காமிக்கிது. நம்ம போஸ்ட் பெயர் மாற்றினோம்னா நம்ம வந்து இதில் வந்து டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இல்லை, ஹார்ட் ரேட்டு எவ்வளோன்னு பார்ப்போமா? ஹார்ட் பீட்டு கரெக்டாக அக்யூரேட்டாக காமிக்கணும் பார்க்கலாமா? இசிஜி ஃபோனில் செட் பண்ணணும் போல் இதெல்லாம். ஓகே, கீழே லைட் எரியுது. வெயிட் பண்ணுங்கள், காமிக்கிறேன். நூற்றி ஒரு ஹார்ட் ரேட்டு கடை காமிக்குதுங்க. 101 ஹார்ட் ரேட்டுன்னு காமிக்குது. லைட்டாக ஃபீவராக தான் இருக்குது எனக்கு. கரெக்டாக தான் காமிக்குது. ஆனாலும் நமக்கு நார்மலாக 99-98 தான் இருக்கணும். ஓகே, முடிஞ்சு. இதோட பாய்.